சோஷியல் மீடியாவில் இப்போ அதிகமாக பேசப்பட்டு வர விஷயம் என்ன அப்படின்னா, நடிகை சமந்தா பற்றியும் அவங்களோட முன்னாள் கணவர் இருக்கார் இல்லையா நாக சைத்தன்யா, ஸோ அவங்கள பற்றியும் தான் அதிகமாக பேசப்பட்டு வருது. சமந்தாவும் சரி நடிகர் நாக சைத்தன்யா ரெண்டு பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் இவங்க இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேருக்கும் வந்து டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நாக சைத்தன்யாவுக்கு நடிகை சோபிதா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஸோ இந்த வருஷம் லாஸ்ட்டுக்குள்ளே இறுதிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, சமந்தா கூட இப்போ ரீசெண்டாக தான் டிவோர்ஸ் ஆச்சு, அதுக்குள்ள வந்து நாக சைத்தன்யா வந்து இந்த மாதிரி அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முன்னாடியே சோபிதாவோட வந்து இவருக்கு வந்து தொடர்பு இருந்தனால தான் வந்து சமந்தா பிரிஞ்சிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள். பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ நாக சைத்தன்யா சோபிதா ரெண்டு பேரோட நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கு ரசிகர் வந்து சமந்தாக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதையுமே சமந்தா பார்த்து ரொம்ப க்யூட்டாக ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரசிகர் வந்து ஜிம்ல நின்று தான் வந்து அந்த லவ் ப்ரப்போசல் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதை பார்த்த உடனே உங்கள் பின்னாடி இருக்கிற அந்த ஜிம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களை லவ் பண்ணலாமா அப்படிங்கிறத என்னை யோசிக்க வைக்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு க்யூட்டான ரிப்ளை வந்து சமந்தா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ.